போதனைகளை உள்ளடக்கி மக்களுக்கு போதிக்கிறது என்று விமர்சனம் செய்கிறவர்கள் பேசுகிறார்களே, அவர்களுக்கு அவருடைய சிந்தனையில் பதிவு செய்து கொள்வதற்கு இந்த ஆயத்துகளை சொல்கிறேன். அல்லாஹ் அவருடைய அருமறையாம் திருமறை குரானில் 60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே சொல்கிறான், லா யன்ஹாக்கும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூனக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வத்துக்ஸிதூ இலைஹி இன் அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். மார்க்க விஷயத்தில் உங்களோடு எவர் போருக்கு வரவில்லையோ, அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக பட்டியல் போடுகிறான் பாருங்கள், மார்க்க விஷயத்தில் யார் உங்களோடு போருக்கு வரவில்லையோ, இன்னும் உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து யார் வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்வதற்கோ அவர்களிடத்தில் நீங்கள் நீதியோடு நடப்பதற்கோ அல்லாஹ் உங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. வம்புக்கு வருகிறவரிடத்தில்தான் வம்பு செய், போருக்கு வருகிற மக்களிடத்தில்தான் போர். அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாத மக்கள் மார்க்கத்திற்கு துரோகம் விளைவிக்காமல், உங்களுக்கு எந்த வகையான இடையூறும் செய்யாமல், உங்களை அண்டி வாழ்கிற இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நீங்கள் நன்மையை ஏவுகிற விஷயத்திலோ, அவர்களுக்கு நன்மையை செய்ய தூண்டுகின்ற காரியங்களிலோ, அவர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுகின்ற காரியங்களிலோ நீங்கள் ஈடுபடுவதை அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்யவே இல்லை என்று எவ்வளவு ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். 5வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியை குறித்து எந்த அளவுக்கு மிக தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் பாருங்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தாரின் மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பு உங்களுக்கு அவர்கள் பிடிக்காமல் போகலாம், ஒரு கூட்டமோ ஒரு சமூகமோ உங்களுக்கு வெறுப்புக்குரியவர்களாக இருக்கலாம், அது நீங்கள் நீதி செலுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. எவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். 5வது அத்தியாயத்தின் 8வது வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா பில் கிஸ்த், நீதியை கொண்டு சாட்சி கூறுவராக நீங்கள் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நிலையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், வலா யஜ்ரிமன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பகைமை வெறுப்பு நீதி செலுத்துவதை விட்டு உங்களை தடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வகையான கட்டளைகளை பிறப்பிக்கிறான், நீதி செலுத்துங்கள், நீதி செலுத்தத்தான் நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றீர்கள், உங்களோடு போருக்கு வராமல் உங்களை அண்டி வாழ்கின்ற, உங்களை வீட்டை விட்டு வெளியேற முயற்சிக்காத, உங்களுக்கு எந்த தொல்லையும் தராத, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு நன்மையை ஏவவோ நீதியை நிலைநாட்டவோ அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்யவில்லை என்றும் அல்லாஹ் கூறி 60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் எதிரிகளுக்கும் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுவதோடு 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தாரின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு கூட நீங்கள் நீதி செலுத்துவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி 4வது அத்தியாயத்தின் 135வது வசனம் எந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாதீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியின் மீது நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருங்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, சுஹதா அலில்லாஹி வலவ் அமல அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீனி இய்யக்குன் அனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற நீதி உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி என்கிற நிலையே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அது உங்களுக்கு எதிரானாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிரானாலும், உங்களுடைய உறவினர்களுக்கு எதிரானாலும், அது ஏழைகளை பாதிக்கக்கூடிய வகையிலோ பணக்காரர்களை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த வகையிலும் அந்த நீதி செலுத்துதல் அமைந்து விடக்கூடாது. நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் வெறும் தத்துவங்களை மட்டுமே பேசிவிட்டு செல்வதற்காக வேண்டி இறைவன் திருக்குறானில் அருளப்பட்ட ஆயத்துகள் அல்ல.
ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் நீதி செலுத்துகிற விஷயத்தில் இந்த ஆயத்துகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு சான்று. குறிப்பாக இந்த திருக்குர்ஆன் எந்த இறைத்தூதருக்கு அருளப்பட்டதோ அந்த இறைத்தூதர் தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார், 10 ஆண்டு காலம் மதீனாவிலே வாழ்ந்திருக்கிறார். 10 ஆண்டு காலத்தில் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகளில் நிறுவி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட நீதி செலுத்தக்கூடியவராக மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார், அடிமைகளிடத்திலே எந்த அளவுக்கு நீதமானவராக நடந்திருக்கிறார், போர் கைதிகளிடத்தில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார், போர் பொருள்களை பங்கிடுகிற காரியத்தில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார், தன்னுடைய குடும்பங்களில் எந்த அளவுக்கு நீதியை செலுத்தியிருக்கிறார், சண்டை சச்சரவுகள் ஈடுபடுகிற மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு நீதமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார், இஸ்லாம் அல்லாத யூதர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாத சகோதரர்களாக இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்கு எதிராக நடக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தும் கூட நீதி செலுத்துகிற நிலை என்று வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய விஷயத்திலும் நீதியை பேணியிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை துல்லியமாக அறிந்த எல்லா மார்க்க அறிஞர்களுக்கும் நன்றாக விளங்கும். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜத் நாட்டின் மீது படையெடுக்க தோழர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது பனு ஹனீஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு குலத்தை சார்ந்த சுமாமா பின் உசார் என்று சொல்லப்படுகிற ஒரு கைதியை பிடித்து வருகிறார்கள். பள்ளி வாயிலில் கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் என்று நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் அந்த கைதியை சந்தித்து, சுமாமாவே, உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்கள் என்று அழகாக கேட்டாராம். சுமாமா பதில் சொன்னாராம், முகம்மது அவர்களே, என்னை நீங்கள் கொன்றாலும் நான் அதற்கு உரியவன் தான், அவ்வளவு கொடுமைகளை நான் செய்திருக்கிறேன். என்னை நீங்கள் மன்னித்து விட்டாலோ மிகப்பெரிய நன்றி கடன் உள்ளவனாக நான் நடப்பேன். அல்லது ஏதேனும் பொருளாதாரத்தை இடத்தில் நீங்கள் இழப்பீட்டு தொகையாக நீங்கள் கேட்டு நீங்கள் விரும்பினால் நான் அதையும் தந்து விடுதலை நான் ஆக விரும்புகிறேன் என்று அந்த சுமாமா கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து இரண்டாவது நாள் மீண்டும் அந்த கைது இடத்திலே வருகிறார். கொலை செய்வதற்கு மரண தண்டனை விதிப்பதற்கு அனைத்து குற்றங்களையும் புரிந்த ஒரு கைது என்பது குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனைக்கு தகுதியான ஒரு கைது. இரண்டாவது நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். சுமாமாவை, என்ன விரும்புகிறீர்? முதல் நாளில் சொன்னதை போல சொல்கிறார், முகமது அவர்களே, என்னை நீங்கள் கொன்றாலும் அந்த குற்றத்திற்கு தகுதியானவன் தான். என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் நன்றி கடன் உள்ளவனாக இருப்பேன். பணம் வேண்டுமானால் நான் தந்து என்னை விடுதலை செய்ய முயற்சிக்கிறேன் என்கிறார். மூன்றாவது நாளும் இதே பதிலை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மன்னிப்பு வழங்கி அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவிழ்த்து விடப்படுகிறார். சட்டென ஓடி சென்று பேரித்தம்பள தோட்டத்திற்குள் புகுந்து குளித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து சொல்கிறார், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கிறேன். முகம்மது ஆகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிட்டு அவர் சொல்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் எனக்கு அதிகம் அதிகம் வெறுப்புக்குரிய ஒரு முகம் உண்டு என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து என்னுடைய நேசத்திற்குரிய முகமாக உங்களுடைய முகங்கள் எனக்கு மாறிவிட்டது. உங்களுடைய மார்க்கத்தை தவிர ஒரு வெறுப்புக்குரிய மார்க்கம் எனக்கு வேறு ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்குத்தான் எல்லா மார்க்கங்களை விடவும் சிறந்த மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நான் தேர்வு செய்து விட்டேன். உங்களுடைய ஊர் மிகப்பெரிய வெறுப்புக்குரிய ஊராக எனக்கு இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து என்னுடைய நேசத்திற்குரிய ஊர் இந்த மதீனா என்று அந்த சுமாமா கூறி, யா ரசூலல்லாஹ், நான் மக்கா சென்று உம்ரா செய்ய நாடுகிறேன் என்று சொல்கிறார். உம்ரா செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார். அவர் உம்ரா சென்று இஸ்லாமிய மார்க்கத்தில் தொடர்ந்து இருந்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே,